Hi viewers, welcome to Kyle Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல காயல் பட்டின ஸ்பெஷல் சோத்துவாடா ரெசிபி தான் பார்க்க போறோம். மஞ்சவாடா மாதிரி இந்த சோத்துவாடாவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த சோத்துவாடாவை நிறைய முறையில் பண்ணுவாங்க. நான் ரொம்ப சிம்பிளான முறையில் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் காயல் கிச்சனை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாடா பண்ணுறதுக்கு நான் 3 கப் சோறு எடுத்திருக்கேன். பொதுவாக இந்த சோத்து வாடாவை பழைய சோறில் தான் பண்ணுவாங்க. ஆனால் நான் பழைய சோறில் பண்ணலை, மிஞ்சின சோறில் தான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சோறை ஒரு மிக்சி ஜாரில் பாதி அளவு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். 2 முறையாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சோறை அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எடுத்த 3 கப் சோறுக்கு 1 கப் அளவு ரவை எடுத்துக்கணும். இது வறுக்காத ரவை தான், நான் சொன்ன அளவு ரொம்ப சரியாக இருக்கும். நீங்கள் எந்த கப்பில் சோறு எடுத்தாலும் பரவாயில்ல, 3 கப் சோறுனா 1 கப் ரவை இருக்கணும். சோறில் ஏற்கனவே உப்பு போட்டு தான் சமைச்சிருப்போம், இருந்தாலும் ரவைக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்து நல்லா பிணைஞ்சு விட்டுக்கணும். ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கையால் அழுத்தி பிணைஞ்சு விட்டுக்கோங்க. முதல்ல ரவையை சோறில் சேர்த்து பிணையும் போது கையில் நல்லா ஒட்டும். நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, சோறில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் மட்டுமே போதும். இப்போ கடைசியாக மிச்சம் இருந்த ரவை எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேன். 1 கப் ரவையை முழுக்க சேர்த்து முடிக்கும்போது கையில் ஒட்டாமல் பால் மாதிரி திரண்டு வரும். இதுதான் சரியான பதம். இந்த சோத்து வாடாவை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான சோறில் பண்ணுறதை விட பழைய சோறுலையோ இல்லைனா நெய்ச்சோறுலையோ பண்ணால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வாடாக்குள்ள மாவை புளிக்க வைக்கணும். நெய்ச்சோர்லேயோ பழைய சோர்லேயோ பண்ணும்போது நல்ல புளிப்பேறி டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே மஞ்ச வாடாவை நெய்ச்சோரில் தான் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பேர் இந்த வாடாவை வெறும் சோறில் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த சோத்து வாடாவை நான் வெறும் சோறில் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த மாவை குறைஞ்சது 8 மணி நேரமாவது புளிக்க வைக்கணும். புளிச்சு வரும்போது மாவு இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் முதல்லையே கொஞ்சம் டைட்டாக வச்சுருங்க. நெய்ச்சோர் இல்லைன்னா பழைய சோறில் பண்ணிங்கன்னா 8 மணி நேரம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, 5 மணி நேரத்துலேயே புளிச்சிடும். இப்போ வாடாக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு 1 பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை 1 பச்சை மிளகாய் சேர்த்து தாளிச்சிக்கணும். அடுத்து 2 பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் வேக வேண்டிய அவசியம் இல்லை, ஹை ஃபயரில் வச்சு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த வெங்காயத்தில் தேவைக்கு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து கிளறி விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மாசித்தூள், 1 டீஸ்பூன் கீரைப்பொடி, இதுக்கு பதிலாக நீங்கள் ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக இறால் சேர்க்கணும். இறால் தலையை மட்டும் உரலில் போட்டு லேசாக தட்டி வச்சுருக்கேன். அடுத்து இறாலை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். மொத்தமாக 5 இறால் போதும். அவ்வளோதான், வாடாக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 8 மணி நேரம் கழித்து வாடா மாவு நல்லா புளிச்சு ஓரளவு லூஸாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெய்ச்சோறு இல்லைனா பழைய சோறில் பண்ணோம்னா இன்னும் நல்லா புளிப்பேறி இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சோடா உப்பு, 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கணும். இந்த 2 நம்ம பொரிக்க முன்னாடி கடைசியில் தான் சேர்க்கணும். 1 தட்டில் கொஞ்சமாக தண்ணீர் வச்சு அதில் கையை நினச்சி மாவை நல்லா அழுத்தி பிணைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு நல்லா லூஸாக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மாவு டைட்டாக இருந்துச்சுன்னா தண்ணீரை தொட்டு மாவை இலக்கிக்கணும். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து 1 ஒர்க் போர்டில் வச்சு கொஞ்சமாக தண்ணீரை தொட்டு நல்லா இலக்கி விட்டுக்கோங்க. அதே சமயம் நல்லா லூஸாகவும் ஆயிடக்கூடாது. இப்போ சரியான பதத்துக்கு வந்துடுச்சு. இதோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு வாடாவை தட்ட ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ அதே ஒர்க் போர்டில் 1 ஈரத்துணியை போட்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக மாவு எடுத்து வட்டமாக தட்டிக்கணும். வாடாக்கு தட்டுற மாதிரி லேசாக இருக்கக்கூடாது, சோத்து வாடா கொஞ்சம் தடினமாக தான் இருக்கணும். நடுவில் ஸ்டஃபிங்கை வச்சுட்டு மேலே மூடுறதுக்குள்ள தட்டையை ரெடி பண்ணிவிட்டு மூடிடலாம். வாடாவை தட்டும்போது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ கையை தண்ணியில் முக்கிக்கோங்க. இந்த சோத்து வாடை மஞ்ச வாடா மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஷேப் வித்தியாசமாக இருக்கும். அதனால் இப்படி கையில் எடுத்து கரையை நல்லா அழுத்தி விட்டுருங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே ரெடி பண்ணிக்கோங்க.
இந்த வாடாவை மொத்தமாக நீங்கள் ஒரு போர்டில் தட்டி வச்சுக்கிட்டு எடுத்து ஒன்று ஒன்றா பொரிச்சிக்கலாம். நல்ல சூடான எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். முதல் வாடா லேசாக பொரிஞ்ச பிறகு அடுத்த வாடாவை போடுங்க, இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் பொரிஞ்ச பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான சோத்து வாடா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது. டீயோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே பண்ணின மஞ்சவாடா ரெசிபி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் மை வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.